இருவரே, அவனை பிடிப்பவர்களுக்கு ரூபாய் 5000 பரிசு என்று பறைசாற்றிவிடும். அவன் இன்று எவ்வளவு தீரமாக எதிர்த்து சண்டை போட்டான். அவன் தப்பி போனதில் உனக்கு சந்தோஷம் தானே? அந்த பாண்டியனுக்காகவா? சரி சரி, நீ போ. இது நம்ம அகுந்த இடம்தான். ராஜகுமாரி, அந்த சமயம் சத்தம் போட்டிராவிட்டால் என் கதி அதோ கதிதான். அவள் வந்ததை நான் கவனிக்கவே இல்லை. மதனன் தன் துரோக சிந்தையை வெளியிடும் முன்பே அங்கு வந்து அதை கேட்டு கோபமடைந்தாள் போலும். இல்லாவிடில் அவள் எனக்கு இந்த உதவியை செய்ய நியாயம் இல்லை. எது எப்படி இருப்பினும் அவள் ஒரு தேவதை போல வந்து என்னை காப்பாற்றினாள். போகிறது, அவளுக்கும் கொஞ்சம் ஈவு இரக்கம் இருக்கிறதே. ராஜகுமாரி கூட இன்னொரு ஆள் இருந்தாள பாத்தீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், இனி நடக்க வேண்டியதை கவனிப்போம். வீட்டுக்கு போனால் ஆபத்து தான், இதுதான் நமக்கு வீடு. நீங்கள் இரு போய் பாண்டிய ஜனங்களை நாளை இரவு வரும்படி செய்யுங்கள். சந்தனத்தேவனுக்கு இனி இந்த வீடு லாயக்கில்லை. அவனுக்கு கம்பி போட்ட வீடுதான் சரி. ஏய், பூரா சாமான்களை கைப்பற்றுங்கள். நீ சொல்லாவிட்டால் அவன் ஒளிந்து தப்பி ஓடுவார் என்று நினைத்திருக்கிறாயா? அவன் எத்தனை நாளைக்கு சிக்காமல் இருக்க முடியும்? என் நாய்களே, இன்றைக்கு ராத்திரி அரவங்காட்டில் சந்தனத்தேவன், எல்லோரும் வந்து சேருங்கள். ஆச்சரியம், அன்று அவன் எப்படியோ தப்பித்துக் கொண்டு போய்விட்டானே, அவனை எப்படியும் பிடித்து அடக்க வேண்டும். அதற்கென்ன, இது முடிந்த மாதிரிதான் இன்னும் ஒரு வாரத்திற்குள் அவனை உங்கள் காலடியில் கிடக்க செய்கிறேன். நண்பர்களே, சுதந்திர பிரியர்களே, பாண்டியர்களாகிய நமக்கு நமது நாட்டு மன்னர் வீரமார்த்தாண்டர் போனது முதல் ஒரு பெரிய சோதனை காலமாகிவிட்டது. மதனனும் அவனுடைய கூட்டத்தாரும் நம்மை ஹிம்சித்து செய்யும் கொடுமைகள் மிதமிஞ்சிவிட்டது. எங்கு பார்த்தாலும் காதறுபட்டவர்களும் மூக்கறுபட்டவர்களும் பழுக்க காய்ச்ச இரும்பினால் சூடு போடப்பட்டவர்களும் பரதவிக்கும் கோர காட்சியை காண நெஞ்சம் துடிதுடிக்கிறது. இவ்வளவையும் பார்த்து கொண்டு நாம் சும்மா இருப்பதா?
இனி பொறுக்க முடியாது. பழி வாங்குவோம், கொன்று போடுவோம். நண்பர்களே, இந்த காடு ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு இருக்க இடமும் நிற்க நிழலும் உண்ண உணவும் கொடுக்கக்கூடியது. நீங்கள் நமது ஜனங்களுக்காக சண்டை போட தயாராக இருக்கிறீர்களா? நண்பர்களே, பாண்டியர்களே, உங்கள் வீரத்தையும் உறுதியையும் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது முதல் நாம் எல்லோரும் ஒன்று, எல்லோரும் சமம். இனி அநீதியை எங்கு கண்ட போதிலும் எதிர்ப்போம். ராஜ துரோகிகளை வதை செய்வோம். ஏழை எளியோர்களுக்கு உதவவும் வீரமார்த்தாண்டரை மீட்கவும் மாத்திரம் பணக்காரர்களை கொள்ளையடிப்போம். சேரர்களாயிருந்தாலும் வயோதிகர், ஸ்திரீகள், குழந்தைகளுக்கு யாதொரு துன்பமும் விளைவிக்காமல் அவர்களை பாதுகாப்போம். வீரமார்த்தாண்டருக்காக உயிருள்ள வரையில் போராடி இந்த ராஜ்யத்தை காப்பாற்றுவோம். வீரமார்த்தாண்டருக்கே! வீரர்களே, நாம் இந்த கட்டுப்பாட்டிலிருந்து சிறிதும் தவறாமல் நடப்போம் என்று பிரதிஜை செய்து கொள்வோமாக. இந்த ஆகாயவாணி பூமாதேவி அறிய அப்படியே செய்வோம். இது சத்தியம். சந்தனத்தேவருக்கு யாராவது தென்பட்டால் உடனே கொம்பை ஊது. அதோ பாத்தீங்களா, முறுக்கான ஆள்தான். அவன் நம்மோடு சேர்வானா? பார்த்தா அவன் கையில் இருக்க கத்தி தான் பதில் சொல்லும் போல இருக்கு. சரி, வா போய் பார்ப்போம். யாரடா பொடியன், வழிவிடு. நீ என்ன, என்னை விட சூரனோ? உனக்கு வழிவிட. நீ சரியான ஆள் தான்ப்பா. ஷாபாஷ், நீ நல்ல தைரியசாலிதான். நான் தான் சந்தனத்தேவன், நீ எங்க கூட சேர்ந்துட. நீ தான் சந்தனத்தேவனா? அப்ப சரி, நான் உன் கூட கடைசியில இருக்கேன். உன் பேர் என்ன? சின்னக்கந்தன். சின்னக்கந்தனா? ஆளை பார்த்தா பெரிய தடியனா இருக்கா. பேரை பாரு. சரி, வா போவோம். நண்பர்களே, இவன் என்னோடு சண்டை போட்டு ஜெயித்து விட்டான். இன்று முதல் இவன் நம்முடைய கட்சி. இவன் பேர் என்ன தெரியுமா? சின்னக்கந்தன். அப்ப சரி, இனிமேல் புண்ணியதானம் செய்யலாம். குலாவினாலும் பாடி கொண்டாடிடுவோமே, இனி வேடிக்கையாயிருப்போமே. கூடினாமே குலாவினாலும் பாடி கொண்டாடிடுவோமே, வேடிக்கையாயிருப்போமே. நாமல் ஓரும் சோதரத்தாமே, யாரமே நிகரான பேர்களே. நாம் எவர்க்கும் அஞ்சிட மாட்டோம் இனிமேல். நாடெங்கு மகன்றிடும் வறுமை நலமாயிட வாழ்வோம். சந்தனம் கொண்ட மனோ வீரம் அதில் கொடுமதும் போமே.
நல்ல காலம் வந்தது தானே என்னாலும் மேன்மையதாமே இனி வேந்தது கொடும் கோலாச்சே நம் தாரியமே நலமாச்சே நாம் யாவரும் வீரர்களே கூடி நாமே புலாவினாலும் பாடி கொண்டாடிடுவோமே இனி சேரர் வாழ்வு நிலையாதிங்க முடிவே காண்போம் ஜெயமே கொள்வோம் ஜெய் வீர கோஷமே தினம் செய்குவோம் நீதி வளர்க வென்று ஓஹோ நிலங்கும் இனிமேலுண்டா நன்மையான வாழ்வே சதா ஈசனில் சகாயமுண்டு அபாயமே இல்லையே ஆமா பல ஏழை எளியவர் துயரது தீர தேச பூங்கியம் செய்வோ நாமே ராஜராஜ மக ராஜ வீரமா தாண்டரு வரி கொடுக்க பணம் இல்லையா பிளாஸ்டிங்கள் இவனை இனிமேல் அடித்தால் இவன் உயிர் போய்விடும் வேணும்னு கூட உயிரை விடுவாங்க நடக்கட்டும் இவன் செலுத்த வேண்டிய வரியில் ரெண்டு மூட்டை பாக்கி பிறகு கொண்டு வந்து செலுத்துவதாக சொல்லுகிறான் சரி ரெண்டு காதும் ஒரு ரூபாய் கம்மியா சரி ஒரு விரல் தான் நீர் சொன்ன ஒரு வாரத்திற்கு மேலும் ஆகிவிட்டது இன்னும் அவன் பிடிபட்ட பாடில்லை அவனுக்கு அநேகர் உதவி செய்து அவனை மறைத்து விடுகிறார்கள் நான் பலமாகத்தான் காவல் போட்டு தேடிக்கொண்டிருக்கிறேன் இந்த ஒரு வாரத்திற்குள் அவனுடைய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் அதிகமாகிவிட்டது அநேக சேரர்களையும் ராஜாங்க உத்தியோகஸ்தர்களையும் கொன்று தீர்த்திருக்கிறான் கிரிவரரே நீர் இனி முனைந்தே காரியங்களை நடத்த வேண்டும் அப்படியே செய்கிறேன் இளவரசே நான் சென்று வருகிறேன் இதுவரை இளைந்தாறு பேர்களை கொன்று போட்டிருக்கிறான் இன்னும் அவன் அகப்பட்ட பாடில்லை வரி கொடுக்காதவனை விரலால் தொடுவதற்குள் அம்பு வந்து பாய்கிறதே என்ன அக்கிரமம் இதை உடனே நிறுத்த வேண்டும் அதை நிறுத்த நீ ஏதாவது முயற்சி செய்திருக்கிறாயா செய்திருக்கிறேன் ஆனால் அவன் இருக்குமிடம் தெரியவில்லை எல்லோரும் அவனுக்கு வேண்டியவர்களாக இருக்கும் போது அவனை கண்டுபிடிப்பது எப்படி அது மட்டுமல்ல இங்கிருந்து ஓடிப்போன வேலையாட்கள் வரி கொடுக்க முடியாத ஜனங்கள் எல்லோரும் அவன் கூட்டத்தில் சேர்ந்து விட்டார்கள் நானும் ஒற்றர்களை வைத்து பார்த்தும் அவன் இருப்பிடம் தெரியவில்லை அவன் மாயமாயிருந்து அடித்து விட்டு புகை மாதிரி மறந்து விடுகிறானே ஆமாம் வீட்டுக்குள் புகுந்து கொண்டு கதவை சாத்திக் கொண்டு சுகமாய் தூங்கு எனக்கு தைரியம் இல்லை என்றா சொல்லுகிறாய் அப்படியானால் நீயும் ராஜகுமாரியும் சென்று கொண்டு வரப்போகும் கஜானாவுக்கு என்னை ஏன் பாதுகாப்புக்கு நியமித்திருக்கிறார்கள் கடவுளேன்னு அவன் வரணும் அப்ப பார்க்கணும் போதும் நிறுத்து நானே அவன் காலில் கயிறை கட்டி இழுத்துக் கொண்டு வருகிறேன் பார் இல்லாவிட்டால் என் பெயர் விடாதீங்கள் பிடியுங்கள் அவரை
இவன் பாணாத்தடி வைத்துக் கொண்டிருக்கிற பிராமணனாக இருக்கிறானே. சபாஷ், இப்படியும் ஒரு ஆள் நமக்கு வேண்டியதுதான். நாங்கள் சில பேர் இந்த காட்டில் வாசம் செய்கிறோம். நீ எங்கள் குரு மாதிரி இருந்து நல்ல உபதேசம் செய்து எங்கள் காரியங்களை சுபமாக ஆரம்பித்துக் கொடு. உங்களை போல் கொள்ளைக்காரர்களுக்கா? வேண்டாம் வேண்டாம், ஜாக்கிரதை. உன்னை போல் இத்தனை நன்னா பானா சுத்திரவனை நான் பார்த்ததே இல்லையே. என் சோத்து மூட்டையை எடுக்காமல் இருந்தால் உன்மேல் கோபமே வந்துராது. பரவாயில்லை, வா, உனக்கு ஒரு விருந்தே வைக்கிறேன். அடடே, இதை முதல்லே சொல்லியிருக்கப்படாதோ? இதெல்லாம் மிச்சமா இருக்குமே. சரி, உங்களுக்கு நல்ல உபதேசம் செய்யறதுக்காவது நான் சேர்ந்துதான் ஆகணும் போல் இருக்கு. சந்தனம், சந்தனம், கிரிதரன் கஜானாவுடன் நாளைக்கு சாயங்காலம் இந்த வழியாக வருகிறானா? சரி, அப்போ அவனுக்கு தகுந்த வர வரவேற்புக்கு ஏற்பாடு செய்ய வேண்டியதான். எப்படி? திவ்யமா நடக்கட்டுமே. எல்லோரும் கொஞ்சம் நெருங்கி சேர்ந்தா போலவே போவோம். ஏன் பயமா இருக்க? இல்ல இல்ல, இதுதான் அரவங்காடு சந்தனத்தேவன். அந்த சிடுமூஞ்சியா, ஆயுத பாணிகளான சிப்பாய்களை நேருக்கு நேராக எதிர்க்க அந்த பயலனுக்கு தைரியம் ஏது? சிப்பாய்களையும் காணோம், ஐயோ, பின்னால் இருந்தவர்களையும் காணோமே. எங்கே மறைந்து போனார்கள்? காட்டில். வரவேண்டும் ராஜ்குமாரி, வரவேண்டும் கிரிதரரே. கிரிதரரே, என்னை நெடுநாட்களாக பார்க்க வேண்டும் என்று விரும்பினீர்களே. கண்டவுடனே முகத்தில் சந்தோஷக்குறியை காணோமே. இவ்வளவுக்கு இவ்வளவு பின்னால் இருக்கிறது. தூக்கு தண்டனைதான். இப்பேற்பட்ட சுந்தரியுடன் நேரம் போவதானால் தூக்கு தண்டனை ஒரு பெரியதா என்ன? நல்ல அழகுதான் இல்லையா? காட்டில் திரிகிறவனுக்கு அழகை பற்றி என்ன தெரியும்? என்னை பற்றி அந்த மாதிரியா நினைத்து விட்டீர்கள்? நீங்கள் என் பேரில் தப்பான அபிப்பிராயம் கொண்டிருக்கிறீர்கள். இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சரி,
ஏப்பா பயப்படுற? Ha 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 ha